எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நிறையா ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம், ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் இப்போ கேக் கட் பண்ணுறதுக்கு அந்த சார் கூப்பிட்ட உடனே எனக்கு வரணும்னு தோணுச்சு. ஆனால் இதுவே வேறு இடத்துக்கு, வேறு எங்கே போனாலும் எனக்கு ஏன் போகணுமா அப்படின்லாம் தோணும் எனக்கு. ஆனால் இங்கே வந்து ஃப்ரீயாக இருந்தது, ஒரு மாதிரி அவர் கூப்பிட்டோன்னே போனோம் ஏதோ ஒரு பாண்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படின்னு இவர் குடும்பத்தில் எல்லாரு கூடயுமே ஏதோ ஒரு பாண்டு இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல. எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லைன்னு சொல்லப்போனால். ஏன்னா இந்த லொக்கேஷன் எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது பேசுகிறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்படி மைக் பேசுவேன், அவ்வளோலாம் பேச மாட்டேன். என்னென்னா வந்து இப்போது நேற்று மேம் கிட்டே கூட நான் பேசிகிட்டு இருந்தேன், அழுது பேசினேன். எனக்கு நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே எனக்கு இருக்குது மேம், ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. அதை நான் எப்படி எனக்கு அது தானாகவே வருமா என்னென்னு அதுக்கு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படி சொல்லி சொன்னேன். இப்போ எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன தோணுன்னா, இப்போ அந்த பயம் எனக்கு அப்படியே இருந்ததுன்னா நான் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பேன், வந்து பேசியிருக்க மாட்டேன். இப்பயும் இருக்குது பயம், ஆனால் அது கொஞ்சம் சரி நீ பயம் தான் நான் இருந்துட்டு போ, நான் பேசுகிறேன், அது தப்பாக இருக்கோ ரைட்டோ இருக்கோ பேசுகிறேன், அவள் தான். இப்போ நான் பேசுறதே தெரியுது எனக்கு பயத்தோடு தான் பேசிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு, மாதிரி நர்வஸாக கையெல்லாம் நடுங்குது. சரி ஓகே இருக்கட்டும், பேசுனேன், ட்ரை பண்ணுறேன், அவள் தான், இது ஒரு நியூ இயருக்கான ஒரு புது ஸ்டார்ட்டாகவே இருக்கட்டும் அப்படி எங்கள் அப்பா கூட சொல்வார், மைக் ஏறி ஸ்டேஜ் ஏறி மைக் எடுத்து பேசு சொல்லி சொல்லியிருக்காரு. காலேஜ் போனால் கூட இண்டக்ஷன் டேக்கெலாம் வந்து நீ மைக் எடுத்து பேசுகிற காலேஜில் அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் பேசுறது இல்லை இது வரைக்கும், நான் இப்போ தான் நான் பேசுகிறேனே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே சொன்னாங்க மனசில் இருக்கிற விஷயத்தையும் மைண்டில் இருக்கிற விஷயத்தையும் நீ கனெக்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. மனசையும் அறிவையும் நீ இது பண்ணக்கூடாது. ஆனால் கரெக்டாக இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இவ்வளோ நாள் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து மனசில் ஏதோ ஒரு விஷயம் தோணும், இந்த விஷயம் இப்படி நினைக்குது சொல்லிட்டு கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக மைண்டை வச்சு அதை சரி பண்ணவே பார்ப்பேன் நான். ஆனால் இப்போ எனக்கு தோணுது இது இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இது பண்ணதுனால்தான் இவ்வளோ பிரச்சனையும் நமக்கு வருது. மனசு தான் சரி ஓகே நீ வந்துட்டு போ, அவள் தான் போ, அறிவை வச்சு என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்க்கவே இல்லை நான் இது வரைக்குமே. இனிமேட்டு வெளியே போய் அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது எனக்கு இந்த விஷயம், எங்கள் அப்பா எனக்கு இங்கே வர்றதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, இங்கே நெட் டவர்லாம் கிடைக்கல, ஸோ ஃபோனில் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை, ஜாலியாக இருக்கிறவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இந்த இடம் எனக்கு ஏன் செட் ஆகுதுன்னா, எங்கள் அம்மா அப்பா அப்படி என்னை வளர்த்துருக்காங்க. ஏன்னா ஃபோன் தான் பார்த்துட்டு, சில பேரில் ஃபோன்லேயே தான் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. நான் வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலின்றதுனால ஜாலியாக பேசிகிட்டு அப்படியும் இருப்பேன். ஸோ எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் கூட ஃபோனு நெட்டு கிடைக்கலன்றதெல்லாம் ரொம்ப பெரிய கவலையாக தெரியல. ஆனால் வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேச முடியல அவ்வளோவும், அது மட்டும்தான் தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் வந்து இதுவே என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த விஷயம்லாம் சொன்னேன்னா இங்கே அவங்க யோசிப்பாங்க, இது என்னடா இதெல்லாம் ஒரு விஷயம் நான் போய் கற்றுட்டு வந்திருக்காளான்லாம் கூட யோசிப்பாங்க. அதனால் எனக்கு அது சொல்கிறதுக்கே இதுவாக இருக்குது, இது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு புரியுதானா. ஆனால் வந்து அவங்களுக்கு புரியுமா, சொன்னால் புரியுமான்றது ஒரு டவுட்டாகவே இருக்கானா, அதுதான் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆனால் நான் கொஞ்சம் யோசித்து வச்சுருந்தேன் பேசலான்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் வருது இப்போ. அப்புறம் இதை கேட்ட எல்லாருக்கும் நன்றி. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு 2-3 minutes பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், அந்த ஸ்டார்டிங் அந்த 1 second இருந்த அந்த நடுக்கம் இப்போ எனக்கு இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது என்னென்னா அங்கேருந்து வரத்துக்கு ஒரு 4 அடி தான் இருக்குது, ஆனால் அந்த 4 அடிக்குள்ளே 40 தாட்ஸ் எனக்குள்ளே இருந்தது இவ்வளோ நேரமும். தேங்க்யூ அங்கிள், எல்லாருக்கும் தேங்க்ஸ். Boop boop boop.